எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டு நாள் முன்னாடி கூகுள்ல இருந்து ஒரு புது ஃபீச்சர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, கூகுள் சர்ச் கார்டு அப்படிங்கிறது தான். இது ஒரு ஆன்லைன் விசிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு எல்லாத்துக்கும் ஃப்ரீயா வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஃபீச்சர் யாருக்கு அவைலபிளா இருந்துருந்துச்சுன்னா செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் கூகுள்ல இருந்து இது எனேபிள் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம போய் ஏதாவது செலிபிரிட்டி பேர் கூகுள் சர்ச் பார்ல அடிச்சோம்னு சொன்னால் அவங்களுக்கு தனியாக ரைட் சைடில் ஒரு பேனல் மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து அவங்களோட ஃபோட்டோ, அவங்களோட டிஸ்கிரிப்ஷன், அவங்களோட ப்ரொஃபைல், அவங்களுடைய சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இந்த மாதிரி என்னெல்லாம் பப்ளிக்லி அவைலபிள் இருக்குதோ அதெல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுமே யாராவது விஷயம் தெரியணும்னு சொன்னால் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணணும், அதையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் லிங்க்ஸுக்கு போகாது, அது போக விக்கிபீடியா அந்த மாதிரி அவங்களோட மற்ற எல்லா லிங்க்ஸும் வந்துட்டு இருக்கும். இதை வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு நாள் ஆகஸ்ட் 11th அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை எல்லா ஜென்ரல் பப்ளிக்குமே இந்த ஃபீச்சர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்மளும் வந்து இப்போவே ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு போனால், நம்மளை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கணும், நம்ம பேரை வந்து கூகுள் அடிச்சாங்கன்னா நம்ம பேர் இன்டர்நெட்டில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு இருக்கும். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் வரும், நம்மளோட லிங்க்டின் பேஜ் வரும், இல்லாட்டி நம்மளோட ஏதாவது போஸ்ட், நம்மளை யாராவது டேக் பண்ணினா அதெல்லாம் சர்ச் பாரில் வந்துட்டு இருக்கும். ஆனால் மொத்தமாக ஒரு இடத்துல அந்த செலிபிரிட்டிஸ் வர மாதிரி வராது. இனிமேலிருந்து அது வரப்போது அதுக்கு எல்லாம் பண்ணணும்னா நம்ம எல்லாரும் அப்டேட் பண்ணிக்கணும். இது பர்டிகுலராக பிஸ்னஸ் பீப்புள் வந்து அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து சடனாக வந்து ஒரு விசிபிலிட்டி கிடைக்குது. அது எப்படிங்கிறதுக்கு டுடோரியல் மாதிரி நான் என்னோட டீட்டெயில்ஸை எப்படி நான் சர்ச் கார்டில் இன்ஸ்டால் பண்ணேங்கிறது நான் என்ன பண்ணியிருக்கேன் சொன்னால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் பாருங்கள், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். இது எல்லாரும் யூஸ் பண்ணிப்போம். பர்டிகுலர்லி பிஸ்னஸ் பீப்புள் நம்ம பிராண்டை வந்து ஆன்லைனில் டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வரமோ அவ்வளோ தூரத்துக்கு நல்லது. இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அதை பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ கூகுள் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். கூகுள் போய்க்கோங்க, ஆட் மீ டு சர்ச்னு டைப் பண்ணிக்கோங்க. ஆட் மீ டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா கூகுள்லேயே வந்துடுது. ஸோ அதில் கெட் ஸ்டார்டட், அதில் எந்த இமெயில் ஐடி கொடுக்கணுமோ அந்த இமெயில் ஐடி. ஸோ அதுவே அந்த இமெயில் ஐடிக்கு அட்டாச் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எடுத்துக்குது. நேம், அட்ரஸ், அதில் எல்லாத்துலேயும் சார்ட் அக்கௌண்ட்டே கொடுத்துட்றேன். ஸோ ஒர்க், எஜுகேஷன், ஹோம் டவுன் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். வெப்சைட், சோஷியல் ப்ரொஃபைல்ஸ், நீங்கள் எல்லா ஐடியெல்லாம் கொடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது ஆட்டோமேட்டிக்காக லிங்க் ஆகிடுது. நீன் கோபி, ட்விட்டர், கோபி, நீங்கள் இதெல்லாம் போய் பாருங்கள். என்னோடய அக்கௌண்ட்ஸு ஃபாலோ பண்ணுறதான் நீங்கள் படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இது உயர் மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கள். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க யூடியூப் சேனல். நாட் ஃபோன் அப்படி தான் தப்பாக நான் ஐடி போட்டுட்டேன் நினைக்கிறேன். நான் அதை பார்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி லிங்க்ஸ் வந்துடுது. ஃபோன் நம்பர் அதுவே மெயிலிருந்து எடுத்துக்குது. இமெயில் ஐடி கொடுத்தாச்சு. ஸோ ப்ரிவ்யூ எப்படி வருதுன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ எப்படி வந்துடுது. ஸோ செலிபிரிட்டிஸ்க்கு மட்டும் வர்றது இப்போது வந்து இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் கொஞ்சம் கரெக்டாக வச்சிட்டோம்னு சொன்னால், லிங்க்ஸ் வச்சிட்டோம்னு சொன்னால் இங்கேருந்தே எல்லோரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்துட்டேன்.